back to the show. This is Master Kitchen. நம்மளோட டாக்டர் அபிலாஷா ஒரு ஹெல்தியான ரெசிபியோட காத்துட்டு இருக்காங்க. ஸோ ஹெல்த்தியான ரெசிபி என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் ஆவலா இருப்பீங்க இல்லையா? ஸோ வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். இது ஹெல்தி மாஸ்டர். வணக்கம், நான் டாக்டர் அபிலாஷா, சைக்காலஜிஸ்ட். இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்மளுடைய மனநிலைக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸும் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபியோடு வந்திருக்கேன், கருவேப்பிலை இட்லி ஃபிங்கர்ஸ். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கடுகு, சீரகம், உப்பு, அப்புறம் முக்கியமாக இட்லி. இட்லியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்கிறனால அந்த லாங் லாங்காக இருந்தால் பெட்டர். ஸோ யூஸ்வலாக வந்து பசங்களுக்கு நீங்கள் கருவேப்பிலை சாப்பாட்டில் கொடுத்தீங்கன்னா அதை வந்து உரமாக வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க, எடுத்து போட்டுருவாங்க. பட் கருவேப்பிலை வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் சோ மெனி மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இப்போ சமீபத்தில் இளைஞர்களுக்கு நடக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமே முடி கொட்டுறது. கருவேப்பிலையில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் இன்க்ரீடியண்ட் வந்து நமக்கு முடி கொட்டுறதை தடுக்குது. அது மாத்திரம் இல்லாமல் முடி வந்து இளநரையும் தடுக்குது. இதை வந்து நம்ம சரியாக யூஸ் பண்ணுறதில்லை, அவ்வளோதான். ஆரம்பத்துலேருந்தே கருவேப்பிலையை வந்து நம்ம எடுத்துருவோம். அப்படி பண்ணாமல் நம்ம ரெகுலராக அதை இன்டேக் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த இட்லியை வந்து சின்ன சின்ன ஃபிங்கர்ஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம பேன் ஆன் பண்ணியாச்சு, அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் வந்து முழுக்க முழுக்க அந்த ஒரு ஃப்ளேவருக்காக. பட் ஜென்ரலாக பெருங்காயத்தூளில் இருக்க நல்லது என்னென்னா டைஜஷனுக்காகன்னு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். பெருங்காயத்தூள் வந்து ரொம்ப போடக்கூடாது எப்பவும், ஏன்னா கசப்பு தட்டிடும், அது வந்து டோட்டலாக உங்களுக்கு சாப்பாட்டில் இருக்கிற ஃப்ளேவர் போயிடும். அதனால் ஒரு அளவோடு போடலாம். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் போட்டுருங்க. ஸோ இந்த எண்ணெயில் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கோம், அப்புறம் வரமிளகாய் போட்டிருக்கோம். ரொம்ப தீய வேண்டாம், அது ஒரு உரமாக வச்சுக்கலாம். அந்த மீதி இருக்கிற எண்ணெயில் மேற்கொண்டு கொஞ்சம் உளுந்து போடலாம், உளுந்தம்பருப்பு. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. உளுந்தும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ போதுமான அளவு இது பொரிஞ்சாச்சு, ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இதை நம்ம இப்போ மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இட்லியில் இருக்க உப்பு மாத்திரம்தான், மேற்கொண்டு இந்த நம்ம கலக்க போகிற மசாலாவுக்கு இதில் போடுற உப்பு தான். மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஃபேன்சியாக கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. நமக்கு தேவை அவங்க வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடணும், ப்ளஸ் அந்த சத்தும் வந்து அவங்களுக்கு நேரடியாக போய் சேரணும். இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து நம்ம கருவேப்பிலையை மெயினாக எடுத்துருக்கோம். ஸோ அதோடைய சத்து முழுமையாக போய் சேரணும்னா அவங்க தான் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். ஸோ அந்த ப்ரெசன்டேஷனும் அந்த க்ரியேட்டிவிட்டின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இதில் என்ன இருக்குது, ஜஸ்ட் இட்லி தானே அப்படின்னு சொல்கிறத விட கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் இன்னோவேட்டிவாக கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அது ஈஸியாக ரீச் ஆகும். இந்த மிக்சர் இப்போ நம்ம வந்து நல்லா கூல் பண்ணியாச்சு, இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கப்ப கடுகு போகணும், ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் கடுகு போட்டிங்க எண்ணெய் காயாதப்பனா கடுகு சரியாக வெடியாது. அப்படி வெடிக்காதப்போ நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாயிடும், சாப்பாடு எல்லாமே கசப்பாயிடும், அந்த ஃப்ளேவரும் நமக்கு வராது, ப்ளஸ் அது உடம்புக்கும் நல்லது இல்லை. ஸோ அது வெடிக்கணும் நல்லா. அதனால் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டால் போதும். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு,
இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க இட்லி அதில் சேர்த்துக்கலாம். இது வந்து இன்னொரு ஒரு க்ளூ என்னன்னா, லெஃப்ட் ஓவர் இட்லி இருக்கு இல்லையா, முந்தின நாள் பண்ண மிச்சம் இட்லி அந்த மாதிரி இருந்துச்சுனா கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா கோட் ஆயிடுச்சு இட்லி மேலே. இப்போ நம்ம இந்த மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மிக்சர் வந்து நல்லா கோட் ஆகணும் இட்லியில், அதான் நமக்கு முக்கியம். நம்ம இதில் வந்து பெருங்காயம் போட்டிருக்கோம், சீரகம் போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம், கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம், ப்ளஸ் வரமிளகாவும் போட்டிருக்கோம். ஸோ அதோடைய எல்லாமே வந்து ஃப்ளேவருக்கானது தான். ஸோ அதோடைய வாசம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நல்லா கோட் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு டிஷ். ஓகே, ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான கருவேப்பிலை இட்லி ஃபிங்கர்ஸ் தயாராகிடுச்சு. மீண்டும் அடுத்த ஹெல்த்தி மாஸ்டர் நிகழ்ச்சியில் இன்னொரு ஹெல்த்தியான டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஸோ வியூவர்ஸ், இதோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஷோவில் வந்த மூணு டிஷ்ஷஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இதே மாதிரி நாளைக்கு ஷோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை பை ஃப்ரம் ப்ரீத்தி. இது மாஸ்டர் கிச்சன். பாய்.